ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எங்கேயோ கேட்ட மாதிரிலாம் சொல்லாதீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த தேசத்துக்காக நம்ம பாடிய பாடல் தான் இது, அந்த வரிகள் தான் இது. இந்த அமரன் ட்ரெய்லரில் இதை சொல்லி தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு தேசபக்தியான படம் அப்படின்றத தெளிவாக தெரியுது. பாட்டு வரும்போதே இன்ட்ரோவிலே வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு தேசத்துக்கு தேசபக்தியுள்ள ஒரு திரைப்படம் அப்படின்றத கிளீனாக தெரியுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சில கமர்ஷியல் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது காதல், சென்டிமெண்ட், சாய் பல்லவிக்கும் சிவகார்த்திகேயன் உள்ள கெமிஸ்ட்ரி, இதெல்லாமே இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. மேஜர் முகுந்த் இதுதான் வந்து பெரிய ஹைலைட்டான விஷயம். நம்ம இசை வெளியீட்டு கூட சொல்லியிருந்தாங்க மேஜர் முகுந்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ரோலாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசினார். பல இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த அமரன் படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இசை வெளியீட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க, அந்த முகுந்த் என்னடா முகுந்த் ட்ரெண்டாவது முகுந்த் ட்ரெண்டாவது நம்ம எல்லாம் யோசிச்சிருந்தோம்ல. சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர் தான் அந்த முகுந்த். அந்த கேரக்டரை வச்சு தான் இங்கே வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை அப்படின்றத கிளீனாக சொல்ல வருது இந்த ட்ரெய்லர். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாபுக்கு போனோம் அந்த மாதிரி ஜாபுக்கு போனேன்ட்டு. ஆனால் ஆர்மிக்கு போனோம் அப்படின்னா அது வந்து உயிரையே தியாகம் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி செயல் அப்படி எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ட்ரெய்லர் கூட டைலாக் வருது, எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாப் ஆனால் ஆர்மி வந்து எனக்கு உயிர் அப்படின்ற சிவகார்த்திகேயன் பேசுகிற அந்த வசனங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நாட்டை நேசிக்கிறவங்க நாட்டை நாட்டுப்பட்டு உள்ளவங்களுக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிகிறது இதுலேருந்து பார்க்கும்போது. ஒரு சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு கன் ஷூட்டாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் வந்து எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு ஆர்மி ஃபோர்ஸில் கன் ஷூட் எப்படி இருக்கும், அவங்க அந்த மலைகளில் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ட்ரக்கிங் போவாங்க, எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க, பைக்கில் போனால் எப்படி இருக்கும், காரில் போனால் எப்படி இருக்கும், மிலிட்ரி வண்டியில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத உண்மையிலே சொல்ல கேமரா ஒர்க்கில் சூப்பராகவே காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் உங்களுக்கு எதிர்த்து ரங்குன்னு ஒரு திரைப்படத்தை தந்தார், ஒரு வித்தியாசமான திரைக்கதை அம்சத்தோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்போவே வந்து அந்த படத்தையே வந்து பாராட்டாங்க எல்லாருமே, இந்த இயக்குனர் வந்து பரவாயில்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு நல்ல விஷயங்கள் அப்படின்ட்டு. அந்த படத்தோட இயக்குனர் இந்த படம் வந்து பண்ணும்போது அது சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு குடும்ப பாங்கான ஒரு நடிகரை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுப்பட்டுள்ள ஒரு படத்தில் போடுறோமே இதெல்லாம் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு யோசிக்காமல் சிவகார்த்திகேயன் வந்து ஓகே பண்ணியிருக்கா போங்க இந்த படத்தை. அதுக்கே சிவகார்த்திகேயனை பெரிய அளவில் பாராட்டலாம் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா இந்த மாதிரி நடிகர்கள்லாம் ஒரு ஜாலியாக ஒரு ரஜினி முருகன் மாதிரி படம் பண்ணிட்டு போனோம், ஒரு டான் மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி படம் பண்ணிட்டு போனால் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டுப்பட்டில் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படல இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இவங்க நடிக்கிறாங்களுமே அதுக்கே உண்மையை சொல்ல பெரிய லெவலில் பாராட்டலாம் உண்மையிலே சொல்ல போனால் பாராட்டக்கூடிய விஷயந்தான் இது. இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் இந்த மாதிரி படங்கள் நம்ம விஜயகாந்த் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அவங்கெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க நாட்டுப்பட்டுள்ள படம், இராணுவ படம், போலீஸ் அதிகாரி படம், எந்த மாதிரி படம் வந்து நாட்டை காப்பாற்றுற படங்கள் இது எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் திரைக்கதையில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனமாக கையாண்டாங்கன்னா எந்த திரைப்படமாக இருந்தாங்களும் ரசிப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி தான் நீங்கள் ஆர்மி படமாக எடுங்க, என்ன படமாக வேணாலும் எடுங்க, ஆனால் திரைக்கதையில் கண்டிப்பாக மக்களை ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் உட்கார வச்சிட்டிங்கன்னா அந்த படம் உண்மையிலேயே சூப்பர் சக்ஸஸாக ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது ஜி வி பிரகாஷ் குமாரோடைய இசை வந்து சூப்பராக, அதாவது வந்து ட்ரெய்லர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான மியூசிக்கல் இருக்கும், ஒரு லவ் படம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அமைப்பாங்க, ஒரு ஆக்ஷன் படம்னா அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைப்பாங்க, அதே மாதிரி ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் படம் ஒரு நாட்டுப்பட்டுள்ள படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இசையமைப்பை அமைப்பாங்க. அதில் வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த ட்ரெய்லருக்கு உண்டான ஆப்தான இசையமைப்பை ஜி வி பிரகாஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்றது கிளீனாக தெரியுது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எத்தனை படங்கள் நடித்தா கூட ஒரு ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பாங்க, அது என்னென்னா இந்த ஆர்மி ரோல். நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் எல்லா நடிகர்களுமே ஆர்மி ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. திரு கமல்ஹாசன் இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஏன் இப்போ விஜயகாந்தாக இருக்கட்டும், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பிரபு, சத்யராஜ் எல்லாருமே இராணுவ வேடம் ஏற்று ஒரு படமாச்சு நடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க எல்லாருக்குமே அந்த படம் பக்கபலமே இருந்துருக்கு. ஏன் இவ்வளோ ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டான இதில் ட்ரை பண்ண துப்பாக்கி படம் எடுத்துங்க, என்ன ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. விஜய் சார் யாருமே அந்த மாதிரி கோணத்தில் பார்த்தே இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தை கொடுத்தாரு, எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் ஜெய்ஹிந்திலிருந்து கேப்டன் பிரபாக இருந்து ராணுவ வீரன் ஆலவந்தான் எவ்வளோ படங்கள் இருக்குது. கமல்ஹாசன் படங்கள் சொன்னால் அவ்வளோ படங்கள் இருக்குது, விஜயகாந்த் படங்கள் அவ்வளோ படங்கள் இருக்குது, ஆர்மி ஆஃபீஸர் படங்களா. ஸோ இந்த மாதிரி நாட்டுப்பட்டுள்ள படங்கள்லாம் ஒவ்வொரு ஹீரோவும் கடந்து வந்தால் போங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கார், நம்மளும் வந்து ஒரு ஆர்மி ரோல் எடுத்து பண்ணணும்,
இந்த படத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ நாள் தான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டு லவ் சப்ஜெக்டு இந்த மாதிரி படங்களை படிப்போம், நம்மளும் ட்ரை பண்ணோம், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினோம், ஒரு நல்ல கதைகளை கதையம்சம் கொண்ட படங்கள் நடிக்கணும்னு ஆர்வப்பட்டு விருப்பப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவருடைய உழைப்பு நல்லாவே தெரியுது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரிப்போர்ட் நல்லா இருக்குது, ஆல்ரெடி எனக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சார் இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி அடையுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் நாட்டுப்பற்றுள்ள படம், நாட்டுப்பற்று மிகுந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்றது கிளியராக தெரியுது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.